Hi friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷத்திலே நம்ம இதை ரெடி பண்ணிரலாம். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல கொஞ்சமா oil சேர்த்துக்கோங்க. அதுல 2 எக் சேர்த்துக்கலாம். நான் செய்யறது எக் ஃப்ரைட் ரைஸ். எக் இல்லாம நீங்க வெஜிடபிள் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். அதுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு பெப்பரும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு எக்கை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது அப்படியே செட் ஆகி வேகட்டும். அப்போ தான் நல்லா ஸ்க்ரம்பிள்டாக வரும். அதனால் இப்போ நல்லா வெந்துருச்சு. இது தேவையான மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறேன். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இப்போ எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொடமிளகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அது பாதி ஒரு 100 கிராம் அளவு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். பச்சை பொட்டாணி இருந்தால் வேக வச்சு அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை பொட்டாணி இதோட போட்டால் வேக டைம் பத்தாது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அது. அதோட இது தேவையான அளவு இது வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடலாம். இது வந்து முக்கால் பதம் வெந்தால் போதும் காய்கறி. அப்போ தான் இந்த ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ காய்கறி நல்லா வேகட்டும். வடித்த சாதம் ஒரு கப்பு, அதோட கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதான். இது மூணையும் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினா அவ்வளோதான் ரெடி ஆயிரும். கடையில் வாங்குகிற நம்ம ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டுக்கே தான் இது இருக்கும். சாஸ் மட்டும்தான் அதில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க. சோயா சாஸு, சில்லி சாஸு, அது மட்டும்தான். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடபிள் போடுவாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.